வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குது தமிழ் கெமிஸ்ட்ரி டாட் திவா. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் ஆரிஜின் ஆஃப் லிசர்ஜிக் ஆசிட் டைஎத்திலமைடு, எல்எஸ்டி அப்படிங்கிற ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த உலகுக்கு ஆக்சிடென்டாக இன்வென்ஷனாக வந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்எஸ்டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் அந்த ட்ரகோட எஃபெக்ட்ஸை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இதனுடைய ஆரிஜினை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து ஆக்சிடென்டல் இன்வென்ஷன் பிளேலிஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வருது. அந்த வரிசையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். முதல்ல இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சிருவோம். லிசர்ஜிக் ஆசிட் டைஎத்திலமைடு, இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் நேம். இதை நம்ம வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா எல்ஏடின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் எல்எஸ்டி இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா லிசர்ஜிக் சர் டைல் எத்திலமைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பேர் ஜெர்மனில் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா சர் டேஸ்ட் கொண்டிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த லிசர்ஜ் சர் டைல் எத்திலமைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்றோம். நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருக்க உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி தட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பிரெட் ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். 1857 யூரோப்பில் இருந்த மக்கள் எல்லாருமே எர்கா ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தானியத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணாங்க. அது ஒரு வகையான கம்பு வகையை சார்ந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை மேக் பண்ணுறதுக்கு வீட் மைதான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எர்கா ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து ஒரு சின்ன எபிடமிக் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ எப்படி ஒரு வைரஸ்லாம் வந்து அவுட் பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து பேண்டமிக் சொல்கிறாங்களோ, ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறனால இதை வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிடமிக்கால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. சரி, அப்படி என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கல. அந்த எர்கட் ட்ரையில் எர்கட் ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எர்கட்டமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்கலாய்ட் இருக்கும். இதுதான் இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாகி மக்களுக்கு மிகப்பெரிய அளவான பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. அது என்ன விதமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கல. உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல், உடல் வலி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஹார்ட் பர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஷன் ப்ராப்ளம், கன்ஃபியூஷன் நிறையவே ஏற்படும். ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அபார்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சது இந்த எர்கட்ரையால். யூரோப்பில் இருந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கிடைக்கூடிய ஒரு ஃபுட் சோர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரை தான். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காத சில உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் மாறுது. 1938 ஆல்பர்ட் ஹாஃப்மன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வர்றார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எர்காட் அல்கலாய்டு மேலே வந்து தன்னுடைய ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாரு. அது எங்கே அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்க சாண்டர்ஸ் லேபில். இவர் இந்த ரிசர்ச்சை தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டிமுலண்ட்டான ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியில் இறங்குறாரு. அதுக்கு பேர் அனாலெப்டிக்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய தோல்வி அடைகிறாரு. அந்த முயற்சி ஆனால் அவர் கைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்காரு. 1938 அவர் எல்எஸ்டி 24 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. டெஸ்ட் பண்ணுற இந்த சென்ஸ் அவர் வந்து பார்த்தா தனக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறாரு. அப்போ ஒரு சின்ன விதமான ஒரு போதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக அதை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு தன்னுடைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு அதே ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா லிசர்ஜிக் ஆசிட் 24 சொல்லக்கூடியது, அதாவது எல்எஸ்டி 24. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆசைப்படுறாரு. அதுதான் எல்எஸ்டி 25. இந்த ட்ரக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் ஃபீலிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த லிசர்ஜிக் ஆசிடை வந்து பார்த்தீங்கன்னா டைஎத்திலமைன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறாரு. அந்த டைஎத்திலமைன் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவுடைய ஒரு டெரிவேட்டிவ். இந்த எல்எஸ்டி 25 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ட்ரக்லாம் எப்படி உருவாக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ட்ரக்கை நான் உருவாக்கலை, இந்த ட்ரக் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உருவாக்க வச்சிச்சு, இந்த ட்ரக் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்த வச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சார், நீங்கள் கதையில் ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க சார். எவ்வளோ முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. சரி, எல்எஸ்டி 24 இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஃபஸ்ட்டு எல்எஸ்டி 24 சொல்கிறாங்க அப்படின்னா வேறு விதமான ஆர்கானிக் மாலிகுல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி வந்து
ஒரு 24 சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. 24வது உருவான சாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா LSD-24. இதை வந்து அவர் சின்ன அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே எடுத்துக்கிட்டாரு, 1938 எடுத்துக்கிறாரு. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நோட்டீஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு ரிசர்ச்குள்ளே அவர் இன்வால்வ் ஆகலை. 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அனாலப்டிக் ரிசர்ச்சை தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. மறுபடியும் அந்த LSD-24 வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தனக்குள்ளே ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைப்படுறாரு. அதை நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் முழுமையாக சொல்லலை. அவர் LSD-24 தான் பயன்படுத்தினாரா, இல்லை LSD-25 தான் பயன்படுத்தினாரான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் பெரிதளவில் பேசப்படுறது என்னென்னா LSD-25 தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. இந்த LSD ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ள அவர் எடுத்துக்கிட்டு தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு தன்னை விட்டுற சொல்லியிருக்காரு. அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சைக்கிள் டே. அப்போ இன்டர்நேஷ்னல் சைக்கிள் டேவாக இந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா 16 இந்த ட்ரக் அவர் எடுத்துக்கிட்ட ஆண்டுன்னு சொல்லி பார்க்கல 1943. ஸோ 16 தான் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு உள்ள அந்த LSD ட்ரக் பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா உணர்றாரு அந்த கெமிஸ்ட். ஸோ இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன விதமான ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா ஒரு ரெஸ்ட்லெஸ் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. டிசினஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பலான ஒரு தன்மை இருந்தாலுமே வந்து சரியாக தூங்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்துச்சு. சரி, இது பின்னாடி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணுறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிக் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வியாபாரமும் பண்ணுறாரு. 1947 இந்த LSD ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிக் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ப்ரிவென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்கஹாலிசம்லாம் ஒரு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ ஒத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த LSD ட்ரக் எடுத்துட்டாலே அவங்களே ஒரு விதமான பதில் இருப்பாங்க, அவங்களுக்கு அல்கஹால் தேவைப்படாது, ஒரு பெண் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தாங்க. அப்போ அதை பயன்படுத்திட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த LSD-25 ஏற்பட்ட விளைவால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளானாங்க, நிறைய பேர் இறந்தும் போயிருந்தாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் மிகப்பெரிய அளவில் கிரியேட் ஆனதுனால இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் இன்னுமே இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக நிறைய பேர் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நிறைய திரைப்படங்களே சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லீகலான ஒரு ட்ரக், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. வெளியெல்லாம் காட்சிப்படுத்துகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் எப்படி இருக்கும் அப்படின்ற முதல்கொண்டு எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை தமிழ்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனாலுமே அதை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறது ரொம்பவும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். CIA கூட இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி பிரிஷனர்ஸ் கிட்டேருந்து உண்மையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. CIA மட்டும் இல்லை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உறுதுணை நின்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ட்ரக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தியிருக்காங்க. பின் நாட்களில் இதனால் ஏற்படக்கூடிய தாக்குதல்களால் இதை தொடர்ந்து இந்த ரிசர்ச்சை நிறுத்திட்டாங்க. இனிமேல் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1947 மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க. வெளியே இந்த ட்ரக்கை பற்றியும் இதனோட ஆரிஜினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஆக்சிடென்ட் இன்வென்ஷனில் இல்லை வேறு விதமான வீடியோஸ் வேணாலும் சொல்லுங்கள், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்துக்காக காத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் பண்ண பிரச்சனை வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி தட்டி வச்சுங்க. அண்டில் தேங்க்யூ டு ஆல் எக்ஸல் சேர்.